Hey guys, welcome back to my channel Srihari's Vlog. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இத எப்பவுமே நாம ஏன் ரோட் கடையிலே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஏன் வீட்ல செஞ்சு சாப்பிட முடியாதா அப்படினு உங்களுக்கு ஒரு கேள்வி தோணுச்சு. அதனால தான் சரி நாம வீட்ல செஞ்சு சாப்பிடலாம் அப்படினு நாங்க மட்டும் செஞ்சு சாப்பிடாம அத உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் நினைச்சோம். அதனால தான் உங்களுக்கு இந்த ரெசிபி நான் வீடியோல போட்டுருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு புதினா தண்ணி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கொத்து கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக புதினா இலை எடுத்துக்கோங்க. அஞ்சு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். பச்சை மிளகாய் இஞ்சி ரெண்டையும் போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கொத்தமல்லி இலை அதையும் போட்டுக்கோங்க. புதினா இலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற எலுமிச்சை சாறையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ வந்து அரைச்சாச்சு. இதை நாம் வடிகட்டிக்கலாம். தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. வடிகட்டினதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். அடுத்ததாக நாம் புளித்தண்ணி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் அளவு புளியை இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன். இதுவுமே காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை சேர்த்துடலாம். அதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற மிளகாய்த்தூளையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம், அப்படி இல்லைனா சர்க்கரை, எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது புளித்தண்ணி நல்லா கொதிக்கட்டும். மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சா போதும், நம்மளோட புளித்தண்ணி ரெடி ஆகிடும். இப்போது நம்மளோட புளித்தண்ணி வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நாம் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நாலு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்துலேயுமே நம்ம காரம் சேர்க்குறோம் அப்படின்றதுனால காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் பானிபூரி பொரிச்சிடலாம். இது வந்து ரெடிமேட் பானிபூரி தான், எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே ஈஸியாக கிடைக்கும். எண்ணெயில் இதை லைட்டாக பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது பானிபூரிக்கு தேவையான எல்லா பொருளுமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பானிபூரியில் நடுவில் இந்த மாதிரி லைட்டாக உடச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக பானிபூரியில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கடைசியாக புதினா தண்ணியில் முக்கிட்டு நம்ம சாப்பிட்றலாம். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டான பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.